சாப்பிடாமலே தூங்கிட்டியா? மகராசி மனசுல துக்கமே இல்லாம இப்படி தூங்குறா. ஆனா அகப்பட்டது நான் தானே. நானும் போறேன் வரேன். கோவில்ல வச்சு அந்த அம்மா, அதான் சித்தார்த்த அம்மா பார்த்தேன் சொன்னல்ல, அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நீயா சொல்லுவேனா? அமைதியா இருந்தா இப்ப கேக்குறேன் சொல்லு. அந்த அம்மா மனசுல நம்ம நீலாதான் மருமகளா இருக்கலாம். அதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா மனசும் அந்த அம்மா சம்மதமும் முக்கியம். சித்தார்த்த் மனசுல என்ன ஓடுதோ அதுதானே முக்கியம். அவதான் கௌரி கௌரின்னு சொல்லி சதா சர்வகாலமும் கதா காலாட்சேபம் பண்ணிட்டு இருக்கானே. அவன் மனசு மாறணும்னா நாம ஏதாவது பெருசா அதிரடியா பண்ணணும். அதிரடினா எந்த மாதிரி அதிரடி? என்ன மாதிரி அதிரடி? அதாவது கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல, சித்தார்த்து கௌரிய பார்த்தாலே அறுவறுப்பா விலகி போகணும், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதெல்லாம் உங்க கனவுலயும் உங்க மக கனவுலயும் தான் நடக்கும். என் கனவுல கூட நடக்காது. தூக்கம் வந்தாதானே கனவு வரும். அந்த கௌரி தான் என் தூக்கத்தையே கெடுத்துட்டாலே. திரும்ப திரும்ப கௌரியை தப்பு சொல்லாதீங்க. நான் சொல்ல சொல்ல அவங்க காதலுக்கு நடுவுல நீலாவதியை நுழைச்சது உங்களோட தப்பு. முட்டை முட்டை கண்ணோட நல்ல கோதுமை கலர்ல மினு மினு இருக்கிற கௌரிய பார்த்தா எந்த ஒரு பொண்ணுக்குமே ஆசை பொங்கிட்டு வரப்போ சித்தார்த் அவ்வளவு சீக்கிரம் வெறுத்துருவானு? இவ்வளவு பேசுற நீதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல. கோபமா பாக்காத நாகலட்சுமி, மனைவி ஒரு மந்திரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அடிப்படையில ஒரு ஐடியா கொடு. அப்படி வாங்க வழிக்கு. இந்த ஆம்பளைங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கோவில் இல்லாத ஊரும் பொம்பளை இல்லாத வீடும் உருப்பட்டதா சரித்திரமே இல்ல. சித்தார்த்தோட அம்மா என்கிட்ட சொன்னதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கௌரிய வெட்டி விட்டாலோ இல்ல அவளா விலகினாலோ இந்த சம்பந்தம் நமக்கு சாதகமா வந்துருமா? கௌரி இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு பிரச்சனை, அவ இல்லன்னா நோ ப்ராப்ளம் அப்படிங்கறத அவங்களோட கருத்து. இப்ப புரியுதா? புரியுது புரியுது. இவ்வளவு விளக்கமா சொன்னதுக்கு அப்புறம் புரியாம இருக்குமா? நல்லாவே புரியுது. கௌரிய மிரட்டி வெட்டி விடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. அடிதடிக்கு மசியாதவ அன்புக்கு மசிவா இல்ல? மிஞ்சறதுக்கு பணியாதவ கெஞ்சறதுக்கு பணிவா இல்ல? நான் வெட்டுவேன் குத்துவேன்னா எதிர்த்து நிக்கிறவ நயமா பேசுற மாட்டிக்குவா இல்ல? விலகி போடினா ஏன் போனும்னு துள்றவ, விட்டு கொடுமான்னு கெஞ்சினா எப்போன்னு துவண்ட போவல்ல? ஒரு நாள் நீங்க உங்க மகன் கிட்ட சொன்னது மறந்து போச்சா? சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த விஷயத்துல நீங்க ஏன் சாணக்கியனா இருக்க கூடாது? இங்க பாருங்க, கௌரிய போன் போட்டு வர வச்சு நீங்க கெஞ்சலா பேசுவீங்களோ இல்ல தம்பி மகளே தம்பி மகளேன்னு கொஞ்சலா பேசுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாவது அவளை சித்தார்த்த கிட்ட இருந்து பிரிச்சிருங்க. கௌரி கர்ணனுக்கு தங்கச்சி மாதிரி, குடும்ப நல்லதுக்காக யார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்துருவா. கௌரியோட இறக்க குணத்தை வச்சே அவளை சித்தார்த்த மனசுல இருந்து இறக்கிடுங்க. அவளோட கருணைய வச்சே அவளோட காதலை காலி பண்ணிடுங்க. மன்னர் ஆட்சியா இருந்தாலும் சரி மக்களாட்சியா இருந்தாலும் சரி வெற்றிய வாள் கொண்டு வந்ததே இல்ல, வஞ்சனை தான் கொண்டு வந்திருக்கு. நாளைக்கு கௌரிய பார்த்து அவளை நாசம் பண்றதுக்கான புள்ளியார் சுழிய போட்டுடுங்க.